ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இங்கிலீஷ் புக் ரீட் பண்ணுற வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் வீடியோக்காக ரெடி ஆகிட்டு ஷூட் பண்ணாமல் அதோடு முடிச்சிட்டேன். இந்த வீடியோவில் வீடியோ எப்படி எடுக்கிறேங்கிறதையும் அப்புறம் இங்கிலீஷ் புக் எப்படி ரீட் பண்ணுறேங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னா 2023 விஷ் லிஸ்ட். ஆமாம், இந்த இயர் நான் என்னென்னலாம் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நோட்டில். அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ பெருசாக ஒன்றும் செட்டப் கிடையாது, கேமரா வச்சுருக்கேன், அங்கே உட்காந்து நான் பேச போகிறேன். அது வந்து மூணு பெட்ஷீட் அடிக்க வச்சுருக்கேன், ஒரு பில்லோ ரெண்டு பெட்ஷீட்டு. ஹைட்டு வந்து பத்தலைன்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா புக்ஸை நான் ரெண்டு ஷெல்ஃபில் அடிக்கிட்டேன்னா அதனால் ஹைட்டு பத்த மாட்டேங்குது. கீழே வந்து இந்த பக்கம் இருந்த என்னோடய ஃபேன்சி ஐட்டம்ஸை ஒரு பாக்ஸில் போட்டு அங்கே வச்சுட்டேன். புக் ஸ்டோர் அந்த பாக்ஸில் போட்டு அங்கே வச்சுட்டேன். பக்கத்தில் உள்ளதும் அந்த ஃபேன்சி ஐட்டம் தான். இது வந்து கேமரா பேகு, கேமரா வைக்கிறதுக்காக. கீழெலாம் வந்து என்னோடய நோட் புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஷெல்ஃப் மட்டும் கவர் ஆகிற மாதிரி எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஹைட் வந்து வச்சுருக்கிறது. இப்போ நான் எப்படி எடுக்க போகிறேன்னா, இந்த பக்கம் நான் உட்காந்துட்டு சைடில் புக் தெரிகிற மாதிரி என்னோடய பழைய பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ தான் திடீர்னு நான் இதை அடிக்கிட்டு ஃபுல்லாக புக்ஸே பேக்ரவுண்டாக செட் பண்ணேன். இப்போ வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறேன் பழைய ஸ்டைலில். எல்லா ஜன்னலுமே ஓப்பன் பண்ணி நேச்சுரல் லைட்டில் தான் எடுக்க போகிறேன். அந்த பக்கம் வந்து ஒரு வால் இருக்குது. ஸோ அதில் வந்து சன்லைட் பட்டு இங்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு டியூப் லைட், இங்கே வந்து ஒரு குண்டு பல்பு, குண்டு பல்பிலே ஒயிட் இருக்குல்ல எல்இடி, அது வச்சுருக்கேன். இவ்வளோ லைட்டும் பத்தாததுனால அப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேமரா செட் பண்ணியாச்சு. இங்கே வந்து மைக்கு போட்டிருக்கேன். இதை எடுத்து நம்ம காலரில் மாட்டிட்டு பேச ஆரம்பிக்க வேண்டியதான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் வந்து முன்னாடிலாம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃபோன் அங்கே வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பேன், திரும்பியும் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரணும், அடிக்கடி கட் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து கேமரா வாங்கினதுக்கப்புறம் நம்ம இப்படி பார்த்துக்கலாம் ஃபோக்கஸை, அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று இது கூடவே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா, நான் ஃபோன்லேருந்தே வந்து கேமரா ஆப்ரேட் பண்ணிப்பேன். அதனால் நான் ஃபோனை இங்கே வச்சுக்கிட்டு நம்ம எந்திரிச்சு போய் ஆன் பண்ணுவேன்னா, இங்கேருந்தே ஆன் பண்ணிக்கிட்டு நான் இப்படியே அதை ஆப்ரேட் பண்ணுறதுனால இன்னும் ஈஸியாக இருக்குது. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, கேனான் ஆப்பு, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அப்படியே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கேமராவை. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன், ஃபோன்லேருந்து தான் ஆன் ஆஃப்லாம் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் எனக்கு வந்து வேலையை கொஞ்சம் சுலபமாக்கிருச்சுன்னு சொல்லலாம். பட் என்ன, ஃபோன் சார்ஜும் போகும், கேமராவில் வேற கம்மியாக தான் சார்ஜ் இருக்குது. இதை முடிச்சுட்டு சார்ஜ் போடணும். ஒரு சின்ன வீடியோ தான், அதனால் சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கு அவ்வளோவா ஸ்கிரிப்டெல்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே மனசில் இருக்கிறத பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் கைட்ரன்னர் படிக்க போகிறேன். இதில் எவ்வளோ பேஜில் இருக்கேன்னா, கிட்டத்தட்ட பாதி பக்கம் வந்துட்டேன், 146 பக்கத்தில் இருக்கேன். அமீர், அதுக்கப்புறமா வந்து ஹசன், அவங்க ரெண்டு பேர் சின்ன பசங்களாக இருப்பாங்க. சின்ன பையன்லேருந்து அமீர் வந்து பெரிய பையன் ஆகிற வரைக்குமான கதை இதில் இருக்குது. இப்போ நான் படிச்சிருக்கிற வரைக்கும், இப்போ வந்து அமீர் அப்படிங்கிற சின்ன பையன் இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் ஆகிட்டான். அமீர், ஹசன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஹசன் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறவரோட பையன், அதனால் அமீருக்கு அவன் மேலே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்கும். நல்ல க்ளோஸாக பழகினாலுமே அவன் வந்து வேலைக்காரவங்களோட பையன், அவங்க வந்து நமக்கு அடிமை மாதிரி, அந்த மாதிரியான எண்ணம் தான் அமீர்கிட்ட இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அமீர் ஹசனுக்கு ஒரு பெரிய ஒரு துரோகம் பண்ணிடுறான், ஒரு பெரிய தப்பு அவன் பண்ணிடுறான். அதனால் ஹசனோட வாழ்க்கையே வந்து மாறி போயிடுது.
ஹசனை வெறுத்து அமீர் என்ன பண்ணுறான்னா, அவனை வந்து அவங்க வீட்டிலேருந்தே எப்படியாவது துரத்தி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாடகம் ஆடுறான். அதில் வந்து ஹசனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது, அவன் ட்ராமா தான் பண்ணுறான் அப்படிங்கிறது ஹசனுக்கும் ஹசனோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் போயிடுறோம் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி அவங்களாவே வாலண்டியராக ஒத்துக்கிட்டு போகிறாங்க. நான் தான் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அமீரோட அப்பாவுக்கு வந்து ஹசனோட அப்பாவை வந்து ரொம்ப காலமாக தெரியும், அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ஹசன் இந்த மாதிரி பண்ண மாட்டான், அப்படியே பண்ணியிருந்தாலும் நான் அவனை மன்னிச்சிட்டேன், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கெஞ்சுவார். இருந்தாலும் ஹசனுக்கு வந்து அமீர் நம்மளை வெறுக்கிறான், நம்ம இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற வசி அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க அந்த வீட்டிலேருந்து. அதுக்கப்புறமா அமீர் அவங்க அப்பாவோட லைஃப் அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க ஊரில் வந்து இந்த பிரச்சனை ஆப்கானிஸ்தான், அவங்க அந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அங்கேருந்து அவங்க அமெரிக்காவுக்கு போய் அங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த இடத்துல தான் இப்போ நான் இருக்கேன். அமீரோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அமீருக்கு வந்து இப்போது திருமணம் ஆக போகுது, ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா வந்து போய் பேசி அந்த பொண்ணு கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அமீரோட அப்பாவுக்கு வந்து கேன்சர், ஸோ அவர் இறந்து போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக அமீர் வந்து யோசிக்கிறான். இதில் இந்த அமீருங்கிற ஒரு கேரக்டர் வந்து கேரக்டர் தான் வில்லன் இல்லை, ரொம்ப மோசமான ஒரு பையன். பார்ப்போம் இது எப்படி முடிய போகுதுன்னு தெரில. எப்படா ஹசன் திரும்பி வருவான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் படிச்சிட்ருக்கேன். அந்த சின்ன பையனோட கேரக்டர் தான் இன்னும் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு பேடான விஷயம் நடக்கும், அப்போ வந்து அமீர் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பான். அமீர் மேலே கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் ஹசனுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஹசன் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அவனை நினைக்கும் போது பாவம் அந்த பையன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்படி தான் கதை போகுது, பார்க்கலாம். எண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அதாவது ஓரளவு நல்லா இருக்கும். குட்டான எண்டிங் இல்லைனாலும் நம்ம கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு எண்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம், இதை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணும், இந்த மந்த் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடணும். போன மந்த்தே ஃபினிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். நான் இங்கிலீஷ் ரொம்ப ஸ்லோவாக தான் ரீட் பண்ணுவேன், அதனால தான் மேக்ஸிமம் நான் வந்து இங்கிலீஷ் புக்ஸே வாசிக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. அதே போல் நான் இங்கிலீஷ் புக் வாசிக்கும் போது பக்கத்துலேயே ஃபோன் வச்சுப்பேன், அதில் வந்து டிரான்ஸ்லேட் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தெரியாத வார்த்தைகளை அதில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே தான் வாசிக்கிறேன். முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, முன்னாடி ரொம்ப அதிகமாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போக போக அது இல்லாமலே நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் நம்புகிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறதுன்னு பார்த்தா ஃபோன். மற்ற புக்ஸ் படிக்கும் போதெல்லாம் ஃபோன் தேவை கிடையாது, பட் இங்கிலீஷ் புக் படிக்கும்போது ஃபோன் தேவைப்படுது. டிரான்ஸ்லேட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். பட் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஃபோனை நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு படிக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்ம படிப்புலேயே கவனமாக இருக்கணும், அதை போய் அடிக்கடி நோண்டினோம்னா அப்புறம் டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். நான் அப்படி பண்ண மாட்டேன், அது எனக்கு பழக்கமாயிடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புக்ஸ் படிக்கும்போது நான் வந்து அந்த ஹைலைட்டர் பென் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கி நோட் அது மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுருந்தேன், அப்புறம் ஒரு லெட் பென், ஒரு ரஃப் நோட், இப்படிலாம் பக்கத்தில் வச்சுட்டு தான் படித்தேன். ஏன்னா டக்குன்னு செல்ஃப் மோட்டிவேட்டட் புக்ஸுங்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை நோட் பண்ண வேண்டியது இருந்தது. பட் இதுக்கு வந்து எனக்கு அப்படி எதுவும் தேவையில்லை, வேணும்னா ஒரு லெட்டு மட்டும் பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெயரை வந்து குறிப்பிடுறதுக்காக ஒரு ஷீட்டை வந்து இதிலே நான் மடித்து வச்சுருக்கேன். சில ஃபிக்ஷன் புக்ஸ்லேயுமே நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு இருக்கும், பட் நான் வந்து ஹைலைட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஃபிக்ஷன் புக்ஸ்லலாம். வேணும்னா அதை தனியாக ஒரு பேப்பரில் எழுதிப்பேன். செகண்ட் ஹேண்டட் புக்ஸ், அதில் ஒரு ஸ்மெல் வருது. புது புக்ஸில் சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு மாதிரி இருக்குது, கலரே ரொம்ப டல்லான ஒரு கலர். ஸ்டார்டிங்கில்லாம் அந்த புக்கை வந்து வாசிக்கவே முடியல, அப்படி ஹெவியாக அந்த ஒரு ரொம்ப காலமாக அப்படியே வச்சு பழசாகும்ல அந்த ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருந்தது. இதில் யாரோ வந்து எழுதிலாம் வச்சுருக்காங்க, என்னமோ எழுதியிருக்காங்க,
யாருக்காவது கிஃப்ட் பண்ண புக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெட்டி கதையெல்லாம் ஓர வச்சுட்டு இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். 147 அந்த பேஜில் தான் இருக்கேன். ஸ்டோரி வந்து புக்கில் ஸ்டார்ட் ஆகும்போது 2001 டிசம்பர் 2001 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து 1975 அப்போ வந்து அமீர் ஹசன் அவங்களாம் வந்து 12 இயர்ஸ் அந்த ஏஜில் இருப்பாங்க 1975. கைட் ரன்னர் அப்படின்னு பெயர் வச்சதுக்கு முக்கியமான ரீசன், இதில் ஒரு டோர்னமெண்ட் வரும், இந்த பட்டம் விடுற டோர்னமெண்ட். அது நல்லா இருந்தது அதை படிக்கும்போது. ஸோ அதுக்காக தான் அப்படி பெயர் வச்சுருக்காங்க. ஹசன் அவங்க தான் வந்து இதில் ஹீரோ, அவங்க தான் அந்த கைட் ரன்னர். பட்டம் அறுந்து விழும் இல்லையா, அந்த என்னது டீல் விடுவாங்களா, பட்டத்தை அறுத்து விடுவாங்களே இன்னொரு பட்டத்தை. அப்போ வந்து அந்த பட்டம் பறந்து எங்கேயாவது போய் விழும், அதை ஓடி போய் பசங்க பிடிச்சிட்டு வருவாங்க. அதில் வந்து ரொம்ப டேலண்டான ஒரு பையன் அந்த பட்டம் கரெக்டாக எங்கே விழும் அப்படின்னு கெஸ் பண்ணி அந்த இடத்துக்கு முன்கூட்டியே போய் நின்று அந்த பட்டத்தை கைப்பற்றுற ஒரு ஆள் தான் வந்து ஹசன். அதனால தான் கைட் ரன்னர். நைஸ். அந்த கேமும் நல்லா இருந்தது, இதில் படிக்கும் போது சூப்பராக இருந்தது. நான் வந்து பட்டம் ஒரே ஒரு தடவை விட்டுருக்கேன். அதாவது நம்மளே பட்டத்தை விடுறது கிடையாது, ஆல்ரெடி பட்டை விட்டுட்டு இருந்தவங்க எங்கள் அண்ணன் வந்து என் கையில் கொடுத்து எப்படி இருக்குது அது நம்மளை அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல். நான் அப்போ சின்ன பிள்ளை, அதுவும் இந்த மாஞ்சா நூல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் கையெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். அதனால சும்மா லைட்டாக இப்படி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இந்த பட்டம் விடுறதை பற்றின ஒரு அனுபவம். உங்களுக்கு அந்த அனுபவத்தை பற்றி அதை பற்றிலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கும்போது நல்லாயிருக்கும். இன்னும் எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த ஒரு ரீடிங் டே ரொம்ப ஜாலியாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.